வேந்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காங்க சோ ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகள் கேட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம் அதுக்கு முன்னாடி சார் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிரலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வேந்த டிவிக்காக சரி சொல்றேன் சார் இப்போது முதல் கேள்வி என்னென்னா இண்டிகோ இந்தியா இந்த விமானங்களில் தொடர்ந்து வந்து தொண்ணூற்றி ஐந்து விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு சார் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணுன்னா கடந்த பத்து நாட்களில் மட்டுமே இருநூற்றம்பது இந்திய விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கே சார் இது மக்களை பீதியடைய செய்யாதா சார்

நீங்கள் ஜெய்வா ம் நீங்கள் மெய்னா ம் 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 நெய்னா நீங்க தெய்னு மேயினா நீங்க நீ இது கண்டிப்பாக தப்பான செயல் அதுவும் இல்லாமல் இதை குறிப்பிட்ட ஆளுங்க செய்கிறாங்க இதுக்கு பின்னே காரணம் என்னென்னா இந்த விமானங்கள் நிறுத்துறதுக்காக இந்த லீவ் டைமில் இந்த தீபாவளி இந்த மாதிரி பண்டிகைகள் வரக்கூடிய லீவ் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த விமான சேவைகள் அதிகமான டிக்கெட் ரேட்லாம் வந்து அதிகமான ஒரு வழியில் இருக்கும் அந்த ஒரு காரணத்தில் ஒரு பீதி கலப்புற மாதிரி கலப்பி இதை பண்ணியிருக்காங்க இது குடி பெய்ய விரைவில் இவங்க எல்லாம் பிடிச்சிருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை குறைக்கிறதுக்கோசரம் இந்த விமானம் இது வந்து பயம்படுத்தினா அந்த டிக்கெட்டோ வழியோ சிலர் போக மாட்டாங்க அதனால் குறைக்கக்கூடிய நிலைமைக்கு பண்ணுறதுக்கு அவர் காரணமான நிலையாக தான் தெரியுது ஏன்னா இது பார்த்தா இந்த பண்டிகை வர்றதுனால நிறைய பேர் போய்ட்டு வருவாங்க டிராவல் பண்ணுறதுக்கான இருக்கும் அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய விலைகள் வந்து அதிகமாக இருக்கும் எப்போவுமே லீவ் டைமில் இன்றைக்கில்ல அப்போ அந்த காலத்துலேருந்து இன்றைக்கால இன்றைக்கி வரைக்கும் விமான சபையில் பார்த்திங்கன்னா அதோடய வழியில் தான் பண்ணுறாங்க ஸோ அதை பண்ணக்கூடிய அளவு ரொம்ப குயிக்காக அரெஸ்ட் பண்ணாங்க ஒரு கடுமையான தண்டனையும் இது இந்த தடவை இருக்கும்ன்றதை சொல்லாங்க ஓகே சார் இந்த குழந்தைகள் கடத்தல் சம்பவம் வந்து வர வர அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கர்நாடகா பெங்களூர் இந்த சைட்லாம் பார்க்கும்போது வீட்டுக்குள்ளையே புகுந்து குழந்தைகளை கடத்திட்டு போறாங்க சார் இதுக்கு எப்போ சார் ஒரு முடிவு வரும்

தனிப்படை தனி வழி எடுத்து இதை பிடிச்சிருவாங்க இன்னும் கொஞ்ச நாளில் இது நாற்றில் இருக்க பீப்புள் தான் தெரியுது இது ஒரு இருக்க பீப்புளாகிட்ட தெரியுது ஸோ இந்த பீகார் இல்லைன்னா ராஜஸ்தான் இல்லைன்னா இந்த பீகாருக்கு இருக்கக்கூடிய அடுத்த மாநிலமாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வரக்கூடிய ஆளுங்களாகிட்ட தெரியுது ஸோ இதுக்கான வன்முறைகள் வந்து செய்கிறது ரொம்ப தப்பான வழிகள் அதுவும் இந்த பிள்ளைகளை கடத்துறது வந்து ஒரு பெரிய பாகுற்றோம் ஒரு பெரிய படைகள் இதுக்கான ஒரு குழுவை போட்டு செயல் பண்ணி முடிவு எடுத்துருவாங்க அதுதான் கர்நாடகாவில் ஒரு தனி வழியாகவே இன்னும் கொஞ்ச நாள்லேயே அது தெரிஞ்சிடும் அதுக்கான பிடிப்பற்றுவாங்கன்றதை சொல்கிறார் அதுக்கும் தண்டனைகள் அதிகமான ஆனால் இதுக்கெல்லாம் தண்டனைகள் பெருகும் இன்னும் காலப்போக்கில் இந்த மாதிரி செயல் பண்ணவங்களோட தண்டனைகள் பெருக சொல்ல இதெல்லாம் குறைஞ்சிரும் இது ஏதோ ஒரு ஒரு குரூப் ஏதோ பண்ணினிருக்கு அது நாற்றுல கிட்டத்தில் இருக்கலாம் ஸோ அவங்களோட வழிமுறைகள் எல்லாம் பிடிச்சிருவாங்க ஓகே சார் இப்போது இதே மாதிரி வந்து பெண்களுடைய செயின் பறிப்பும் அதிகமாகிட்டே இருக்குது இப்போது ரீசெண்டாக கூட சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்த்தேன் சார் ஒரு பெண்ணோட செயினை பறிச்சிட்டு போகிறாங்க அந்த பெண் வந்து தரதரனு இழுக்கப்பட்டு அதை பார்க்கும் ரொம்ப பயமாக இருந்துச்சு சார் இந்த நிலை எப்போ மாறும் சார்

அதாவது ஒரு பர்டிகுலர் கும்பல் செய்கிறதோ வழியோ அந்த மாதிரியே கிடையாது வந்து சில குடி போதை வெறி சில பசங்களுக்கு சில ஆளுங்களுக்கு வந்து பணம் தேவை சில வழிகள் சடனாக எடுக்கக்கூடிய முடிவு தான் இந்த ப்ராப்ளம் ஒரு வீடை போய் கொள்ளடிப்பாங்க வழி பண்ணுவாங்க சேல் பண்ணுவாங்க இது சடனாக வந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு சடனாக இந்த பிள்ளைகளை இது வந்து தடுக்கக்கூடிய சில விஷயங்கள் அதாவது இது வேற இருந்தால் வழி பண்ணால் பண்ணலாம் ஸோ எதிர்பார்க்காத அளவு இதெல்லாம் நடக்கிறது எதிர்பார்க்காத அளவு சடனாக தனக்கு பணம் தேவைன்றதுனால அறுத்த நுப்பை செய்யணும் சில பசங்களுக்காக சில நிறைய பேர் பிடிச்சி அரஸ்ட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் இந்த மாதிரியாக பண்ணுறது ஒரு புது புது ஆளுங்களாக இருக்கிறதுனால இதோட வழிமுறைகள் இந்த போதை வழிக்கு உட்கொள்ளக்கூடிய ஆளுங்களாக தான் இருக்கணும் இது கண்டிப்பாக அதுக்கான வழிமுறைகள் ஏற்படுத்துவாங்க இதுக்கு வந்து சில பெரிய தண்டனைகள் விதிக்கப்படும் அந்த தண்டனைகள் விதிக்கப்பட இதுலேருந்து அந்த குற்றப்பிரிவு வந்து குறைஞ்சிரும் ஆனால் குறையத்துக்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு ஆனால் கண்டிப்பாக அதுவும் தமிழ்நாட்டில் செஞ்சாங்கன்னா உடவே மாட்டோம் யாரும் விடவே மாட்டாங்க புரியுது கண்டிப்பா அது அவங்களுக்கு குற்றப்பிரிவு அதிகமா இருக்குன்றதை மின் கட்டண உயர்வு வரி உயர்வு இதெல்லாம் உயர்ந்துட்டு வரும்போது இந்த மொபைல் ரீசார்ஜும் கட்டணமும் உயர்ந்துட்டே வருது அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலை வந்து மக்கள் எப்படி சமாளிக்க போறாங்க சார்

ஏஐ இன்க்ளூட் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக நீ கட்டலைன்னா கட் ஆகிடும் அந்த மாதிரி நிலமையை எத்தனை போகிறாங்க அதுக்கப்புறம் நீ கட்ன்தான் ஆட்டோமேட்டிக்காக அது இது ஆகிடும் அந்த மாதிரி நான் சேல் பண்ண ஆரம்பிச்சு இப்போது இந்த மாதிரி நிலைமைகள் வர சொல்ல மக்கள் வேறு வழி கிடையாது இது வந்து தனியார் மையத்தோட வழியில் இருக்கிறதுனால இது கட்டணங்கள் அதிகமாக ஏறி இருந்தால் போகும் முதல்ல குறைச்சி கொடுக்குற மாதிரி இருப்பாங்க இன்னும் போகும் பார்த்திங்கன்னா இதோட வழி ஏன்னா இந்த கட்டணங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஆளுங்க தான் இதை பண்ணுறாங்க இந்த செல்லோட இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸே வந்து முழுக்க முழுக்க வந்து பெரிய ஆளுங்க இதில் தான் பண்ணுறாங்க ஸோ இதை பண்ண சொல்ல இது மாற்ற முடியாது இது கொஞ்சம் கஷ்டமான வழிதான் நமக்கு குறைந்த கட்டணங்கள் இல்லைன்னா இந்த கவர்மெண்ட் ஒரு புது வழியாக ஒரு செயல் இப்போ பிஎஸ்என்எல் இருக்கோ அது மாதிரியாக வேறு எதனா ஒரு புது செயலாக வழி பண்ணி அதுக்கான வழிகள் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்குன்னு தான் சொன்னார் மக்களை வழி பண்ணனா அந்த ஏழைகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் இந்த பிரச்சனைகள் அதே இதில் உணவு பிரச்சனைகளாக இருக்கணும் எல்லா பிரச்சனைகளும் சில வழிகள் நல்லா பண்ணின்னு வராங்க இதுக்கும் ஒரு விதமான ஒரு வழியை பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்குன்றது என்னோட ஓகே சார் அதே போல எதிர்காலத்தில் பெட்ரோலியம் இல்லாத ஒரு நிலை இருக்குமா சார்

அந்த ஆயில் வந்து வந்துனே தான் இருக்கும் ஸோ அது யாராலையுமே வந்து இது பண்ண முடியாது ஸோ அது பூமிலேருந்து அது பாட்டி அது குரல் வச்சு தான் இருக்குமே தவிர தேவை இல்லை அப்படின்ற நிலமை எப்போ வரும்னா அதிகமான நம்ம எலக்ட்ரானிக்ஸில் போயிடும் ஸோ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கலில் போயிடும் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் வந்து ஓடக்கூடிய சக்திகள் நமக்கு ஏற்பட்டுரும் அதே மாதிரியாக ஆக்சிஜனில் அது வந்து ஓடக்கூடிய ஒரு தன்மைகள் ஏற்பட்டும் இந்த மாதிரி நிலைமைகள்லாம் வர சொல்ல இந்த காற்று மூலிமா வழிகள் வர சொல்ல இந்த ட்ரோன்லாம் மேலே பறக்க ஆரம்பிச்சிடும் இந்த ட்ரோன்லாம் நிறைய போலே பறக்காரங்கிறப்போ இந்த பெட்ரோல்ன்றது நம்ம தேவைப்படாத ஒரு நிலமையாக ஏற்படலாம் ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா விமானங்களுக்கு ஸோ விமானங்களுக்கு வந்து கடைசி வரி தேவைப்படையோ ஒரு நிலைமை இருக்கிறதுனால அதை யாராலே இதை மாற்ற முடியாது ஸோ பெட்ரோல் தேவை இருக்கதாக செய்யணும் இது இல்லாமல் மெயினாக நம்ம இது எப்படி பூமியிலேருந்து நம்ம எடுக்கிறோமோ அதே மாதிரியே தான் தண்ணியும் நம்ம தண்ணி இன்றைக்கி வரைக்கும் பூமியிலேருந்து தான் எடுத்துன்னு இருக்கோம் ஸோ பூமியிலேருந்து நிலத்தடி நீர்கள் எவ்வளோ பேர் பெருகிட்டோம் மக்கள் வந்து உருவாகிட்டோம் ஸோ நிலத்தடி நீர்கள் வந்து நிறைய குறையாருங்க இப்போது கடல் தண்ணியை போய் தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அந்த மாதிரி தான் தண்ணிக்கும் இந்த பிரச்சனை இருக்குது இந்த பெட்ரோலுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது ஸோ தண்ணியை மக்கள் வந்து கவனத்தோடு தான் சேல் பண்ணணும் அதே மாதிரியாக தான் இந்த பெட்ரோல் தண்ணியை வந்து நம்ம வீணாக்காமல் இருக்கிறதா ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் பெட்ரோல் தேவையில்லன்றது வர அந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கண்டிப்பாக பெட்ரோல் கடைசி வரைக்கும் தேவையான ஒரு வழிக்கு இருக்க தான் செய்யும் அது யாராலையும் மாற்ற முடியாது ஆனால் இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ்லாம் வந்துருச்சுன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஸோ விமானத்தில் கூட சில ஒரு புது வகையான விமானங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அந்த ஒரு புது வகையான விமானங்கள் எடுத்துன்னு ஒரு சில இன்னொரு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புது வகையான விமானங்கள் எடுத்து வர சில அந்த டைமில் தேவையில்லைன்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படலாம் அப்படி வந்ததுன்னா இந்த பெட்ரோலுக்கு நமக்கு மதிப்பில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குன்றதை ஓகே சார் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரத்தன் டாட்டா அவர்கள் வந்து இயற்கை எய்தினார் இது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நல்ல மனிதரை எழுந்து நம்ம எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டோம் சார் இவருடைய ஆத்மா முக்தி அடைஞ்சிருச்சா சார்

பக்தி இருந்து கூட நம்ம முத்தி ஆகலாம் ஆனால் இந்த முத்தின்றப்போ உங்களுக்கு எடுத்திங்கன்னா இறை வழியாக இல்ல இடத்துலேருந்து தான் உண்மையான முத்தி சொல்லுவாங்க ஸோ இல்ல பிள்ளைகள் மனைவி பிள்ளைகளை பார்த்து அதுக்கான வழிகள் பண்ணி அதுக்கப்புறமா இறை வழியாடு எடுத்து அதுக்கப்புறம் செயலில் ஒரு மனிதன் இருந்தானா அவனோட கடமைகள் முடித்து செயல் பண்ணக்கூடிய ஒரு தன்மன் எவன் செய்கிறானோ அவன்தான் உண்மையான முத்தி அவன்தான் இறைவன் கிட்ட போய் சேரப்படுது அப்படியேப்பட்ட தன்னோட கடமைகள்லாம் முடித்து தன் கூட இருந்த அத்தனை பேருக்குமே என்ன உதவி பண்ணணுமோ என்னென்ன வழிகள் பண்ணி கொடுக்கணுமோ அவங்களுக்கு எது தேவையான அளவு வேணுமோ அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு செயல்பாடாக இருந்து ஒரு கூட வளர்ந்த கூட தன்னோட மனசை இயல்பாக இருந்தவருக்கு கண்டிப்பாக அது முத்தி தான் இதோட முத்தி வந்து அவர் கலைச்சிருச்சு கண்டிப்பாக ஆத்மா இறைவன் கிட்ட போய் அடைஞ்சிட்டு ஓகே சார் ரத்தன் தாட்டாவுக்கு மறுபிறவி இருக்குதா சார் மறுப்பிறகு மறுப்பிறவை மிகப்பெரிய ஆராய்ச்சியில் இருக்கணும் மிகப்பெரிய வழியில் இருக்குது நிறைய ஆராய்ச்சியோட வழியில் இருக்காங்க இருந்தாலும் இது மறுபிறவை கிடையாது ஆத்மா ஓகே சார் இப்போ நேயர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பக்தியால் மட்டுமே முக்தி அடைய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு சார்

பக்தி மார்க்கம் பக்தி மார்க்கத்துலேயும் நாணத்தை அடைய முடியும் அதே நேரத்தில் நாணமார்க்கத்துலேயும் நாணத்தை அடைய முடியும் இறைவனை அடைய முடியும் ஸோ அந்த பக்தி மார்க்கத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது பக்தி இறைவனை தூது அதாவது இறைவனை துதிப்பாடி அவனோட வந்து இன்பம் இதை பண்ணப்போ உடலே பக்தியோட நிலையாக மாறி பக்தி அதோடய எனர்ஜியாக மாறி அந்த எனர்ஜி உள்ளே இருக்கக்கூடிய காஸ்மிக் லெவல் இறைவனை அடையக்கூடிய தன்மையாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த தன்மை பக்தி அதாவது இறைவனை வேண்ட வேண்ட வழி அதனால்தான் எல்லா சாமியார்களும் எல்லா சித்தர்களும் இந்த பாடி இறைவனை அடைஞ்சாங்க அதில் நம்ம முதன்மையாக எடுத்தீங்கன்னா நால்வர் இந்த நால்வரில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்ப சுந்தர் மாணிக்க வாசகர் இவங்க அந்த நாலு பேருமே இறைவனை துதிப்பாடி தான் இறைவனை அடைஞ்சாங்க ஸோ இது மிகப்பெரிய பக்தி மார்க்கம் இதிலேயே பெண்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீவில்லிபுத்து ஆண்டால் பல உலகத்திலே கிடையாது ஆண்டால் இது உண்மையாகவே நடந்த கதை ஆண்டால் தன்னோடய கோயிலில் பெருமாள் படுத்து நிற்க பக்தி மார்க்கமாக போய் அப்படியே உள்ள கோயிலோட உள்ளேயே போய் அதோட கர்ப்பகாலத்துக்குள்ளே போய் மறையிறார் அந்த தன்மை இறைவனோட போய் செய் ஐக்கியமாகறாங்க இந்த இறைவனோட ஐக்கியமாகத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்தி மார்க்கத்தில் முழுக்க முழுக்க இந்த பாடல் இன்றைக்கில் பாடல்ன்றது ஒரு மென்மையான ஒரு பொருள் எல்லாத்தையும் காஸ்மிக் எனர்ஜியில் எல்லா வார்த்தையும் கலந்து செயலாக்குறது ஸோ எங்கன்னா ஒரு நம்ம கூட ஒரு பாடலை கேட்டால் நம்மளோட மைண்ட் வந்து உடனே அந்த பாடலை கேட்கணும் ஸோ இந்த காடம் ரொம்ப அருமையான பாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரியாக தான் இறைவனை துத்தி பாடப்பா சொல்ல அந்த இறைவனுக்கு போய் சேரக்கூடிய தன்மை இறைவனை வணங்க சொல்ல அந்த தன்மை போய் இறைவனை போய் சேர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம உடம்புல பரவ ஆரம்பிச்சிடும் எனர்ஜி வந்து டிஃப்ரெண்டாக மாறி மாறி உடலோட தன்மைகள் மாறி மாறி ஒரு ஏக்கமாக ஆக்கக்கூடிய நிலமை தான் இந்த பக்தி மார்க்கம் ஸோ உடல் தானாகவே ஏக்கமாயிடும் தானாகவே வழியாகிடும் அது பக்தி மார்க்கத்தில் போய் சேர்ந்துடும் அந்த மாதிரியாக அந்த நினைப்பு எண்ணம் செயல் மூணுமே ஒன்றா இருக்கும் அந்த மூணுமாக இருக்கிற சொல்ல இறைவனை போய் அடையக்கூடிய தன்மை இருக்குது அதனால்தான் அப்பர் சுந்தர் மாணிகாஸ் இவர்களில் பல கோடி சித்தர்கள் பல கோடி சித்தர்கள் இறை தூதி பாடியிருக்காங்க எல்லாமே பாடலாக தான் அமைக்கப்பட்டிருக்கு நமக்கு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பாடலாக தான் அமைக்கப்பட்டிருக்கு அந்த பாடலாக பாடி தான் போகக்கூடாது தான் பக்தி மார்க்கத்துக்கு முதன்மை அதே மாதிரியே நாணமார்க்கம் இந்த நாணமார்க்கத்தில் போக சொல்ல உடல் இயக்கம் அந்த ஏக்கமாக இருக்கக்கூடிய உடல் வந்து உடலை வந்து காயக்கல்பமாக மாற்றுறோம் அந்த காயக்கால்பமாக மாற்றுறது உடல் வந்து காயம் காயம்ன்றது ஆறாத ஒரு இடம் அந்த ஆறாத இடத்த நம்ம வந்து கல்பமாக மாற்றுறோம் அந்த கல்பன்றது செயல்பாடு உருவக்கூடிய நிலையா மாறக்கூடிய தன்மை தான் காயக்கலப்பன்ற இந்த காயக்கல்பமாக இருக்கக்கூடியதை உடலில் இருக்கக்கூடிய ஆதார சக்கங்கள் ஏங்கும் இந்த ஆதார சக்கங்கள் இயங்கி தெய்வ வழிபாட்டில் நேராக போய் கலக்க முடியும் இந்த ஆதார சக்கரத்தில் ஆத்மாவை பார்க்க முடியும் இந்த ஆத்மா ஒரு செயலில் பார்த்து அந்த ஆத்மா இருக்கக்கூடிய பிரம்மாந்தரமாக இருக்கக்கூடிய இறைவன் பிரம்ம மந்தர்ன்றது பிரம்மத்தில் அந்தரம் அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு இடமா இருக்கக்கூடிய அந்தரமாக இருக்கக்கூடிய இடத்துல இறைவன் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவோட நிறையா இருக்கக்கூடிய இந்த ஆத்மா அங்கே போய் சேரக்கூடிய தன்மையை தான் பிரம்மாந்திரன்றாங்க இந்த பிரம்மாந்திரத்தில் எப்போ ஒருவன் பார்க்குறானோ அவன் இறைநிலையை பார்க்க முடியும் அப்போது உடலோட சக்கரங்கள் இயங்க சொல்ல இறைநிலைக்கு போகக்கூடிய தன்மை நம்ம உடம்புக்கு இருக்குது ஸோ நாணமார்க்கத்துக்கும் ஒன்றா போகலாம் பக்தி மார்க்கம் ஆனால் பக்தி மார்க்கம் தன்னை உருக்கணும் தன் மனசு உருகி 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 பாடல் செயல் சொல்ல தான் இறைவன் தன்னை ஏற்றுக்கிறான் அதனால்தான் அபிராமிப்பட்டார் அபிராமியோட இது பார்த்திங்கன்னா அந்தாதி அதை எழுதப்பட்டது அதே மாதிரியா ஆதிசங்கரர் ஆதிசங்கரோட வழியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாடல்கள் பாரி இறையே வந்து வழி அம்பாலே வந்து துதியாக இருந்து அம்பால் கூடியே பேசக்கூடிய நிலையாக இருந்தவராக இருக்கார் அப்போது அது பக்தி மார்க் ஸோ பக்தி மார்க்ன்றது தன் மனசை வந்து உருக்கி செயல் பண்ணி இறைவனை துதி பாடுறப்போ அந்த பக்தி மார்க்கு போகலான்றத சொல்லார் ஓகே சார் இப்போ அதே மாதிரி இன்னொரு ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காரு சார் இந்த வாழ்க்கையின் தத்துவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதோட உண்மையான அர்த்தம் என்ன சார்

வாழ்க்கை தத்துவன்றது பல வழிகள் இருக்குது உண்மையான செயலில் வாழ்க்கை தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிணா நம்ம மனசு உடல் நிலை அதை அடக்கக்கூடிய தன்மை வேணும் ஸோ மனசு வந்து எவ்வளோ அழைக்கிறானோ அந்த நிலையாக இருக்கக்கூடிய ஆத்மா செயலில் தெரியும் அந்த செயலில் தெரியப்படும் நம்மளோட வாழ்க்கை இப்படி தான் போகுது அப்படின்ற ஒரு நிலையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த நிலையை தெரிஞ்சிக்கூடிய நிலைமை இறைவை நமக்கு காட்டுவோம் அந்த தன்மையை தான் வாழ்க்கையோட தன்மை என்றது நம்மளால் படைக்கப்பட்டது தான் இறை ஸோ நம்ம உடலை படைக்கலாம் நம்ம உடலோட தன்மையில் படைக்க வைக்கிறோம் சதைகள் நரம்புகள் மூளைகள் வழிகள் இது உள்ள அமைக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த ஆத்மா ஸோ நம்மளோட மூளைக்கு தகுந்த மாதிரியாதான் தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு செயல்திறன்கள் இருக்கக்கூடிய தன்மை நம்ம உடலுக்கு உண்டு இந்த உடல் அமைக்கப்பட்டது அதுதான் பேட்டன் காட் சிவா ஸோ உடலை அமைக்கப்பட்டு அந்த உடலில் இருக்கக்கூடிய ஆத்மா பண்ணக்கூடிய இருக்கக்கூடியது ஸோ நம்மளோட உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் வழிகள் பண்ணக்கூடியது தான் இந்த சிவன் ஸோ சிவன் தான் உலகத்தோட பேட்டர்ன் கார்டாக அமைக்கப்பட்டிருக்கார் அதோட கூட இருக்கக்கூடியது தான் உங்களுக்கு பிரம்மா செயல் உன்னோட செயலெலாம் திறன் வழிகள் எல்லாத்தையும் செயலாக இருக்கக்கூடிய திறன் நீ செய்யக்கூடிய காரியங்கள் வழிகள் உன்னோட பிரச்சனைகள் இது கர்மாவில் ஏற்றுக்க முடியாத பிரச்சனைகளாக போகணும் வழியாக இருக்கணும் நல்லபடியாக பேசணும் நல்ல செயல்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை பிரம்மனோட வழியில் நமக்கு தலைவதியாக அமைக்கப்பட்டிருக்கு தான் கர்மாக்கள் கூடக்கூடியது நமக்கு வந்து கர்மாக்கள் எந்த செயலில் வந்து கூடுதுன்றது நமக்கு தெரியாது அந்த கர்மாக்கள் கூடக்கூடிய நிலமை நம்ம வார்த்தையிலே தான் வருது அதுதான் செயல் நீ என்ன கர்மத்தை பண்ணுற என்ன கர்மானா கர்மான்றது உன்னோட தொழில் நீ பண்ணக்கூடிய தொழிலை நல்ல வழியாக பண்ணி செயல் பண்ணி அதோடய வழிகள் பண்ணினா தான் உன்னோட கர்மா நல்லாயிருக்கும் இல்லைன்னா அதில் தப்பான வழிகள் போகிறப்போ பிரச்சனைகள் மாறும் கர்ம வினைகள் அதிகமாக கூடும் இதுதான் உண்மை அதே நேரத்தில் இதைக்கெல்லாம் செயலாக இருக்கக்கூடியவர் உன்னை வழி நடத்தணும் ஒரு ஆள் தேவைப்படுது அதுதான் விஷ்ணு விஷ்ணு என்றைக்குமே உனக்கு செயலாக இருந்து வழி நடத்துகிறார் இதுதான் வந்து இதுக்கு ரூபமே தேவையில்லை எல்லாமே உன் உடலில் இருக்குது உன்னோட வழியில் இருக்குது ஸோ இந்த வழியில் இருக்கக்கூடிய செயலை நீ சரியான வழியாக நோக்கி போனால் தான் எல்லாமே கிடைக்கும் அதுதான் வாழ்வியல் தத்துவம் இந்த வாழ்வியல் தத்துவத்தில் நம்ம இயற்கையாகவே நம்ம எப்படி வாழணும் இந்த இயற்கையோடு சேர்ந்து எப்படி செயல்படணுன்றத நம்ம தெரிஞ்சுனாவே இந்த வாழ்வியல் தத்துவம் நல்லாயிருக்குன்றதை சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய கோவில்கள் பத்தின சிறப்பை பத்தி சொல்லிருக்கீங்க சார் இப்போ வந்து இந்த சிறுவாபுரி முருகன் கோவில் பத்திய சிறப்பை உடல் அங்கம் உடல் அங்கத்துக்கூடியது தான் செவ்வாய் இந்த செவ்வாய்க்கு அறிவதியாக இருக்கக்கூடியது தான் முருகர் முருகர் நமக்கெல்லாம் கடவுளாக இருக்கக்கூடிய ஒரு முதன்மையான பொருள் முருகதான் ஸோ முருகின்றது மூளை ஆறு பாகமாக அமைக்கப்பட்ட ஒரு பொருள் தான் முருகர் ஸோ உடலோட தலையை நம்ம திறந்து பார்த்தா மூளை ஆறு பாகமாக அமைக்கப்பட்டிருக்கும் ஆறு பாட்டாக இருக்கும் இந்த பக்கம் மூணு பார்ட் அந்த பக்கம் அந்த ஆறு மகையாக இருக்கிறத அந்த முருகை தான் அழகு சொல்லுவாங்க அந்த அழகாக இருக்கக்கூடிய தன்மை தான் முருகன் அந்த முருகரை வணங்கக்கூடிய தன்மை அதுவும் சிறுவாபுரி கோயில் ஒவ்வொரு செவ்வாக்காமையும் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த கோயிலோடய அம்சமே வேறு ரெண்டு தன்மைக்கு அந்த கோயிலில் கண்டிப்பாக போகலாம் ஒன்று குழந்தை பிறக்காதவங்களுக்கு சிறுவாபுரின்றது ஒரு குழந்தையோட வழி சிறு அப்படின்றதுக்கு பிரிதான் குழந்தையோட வழி அது இல்லாமல் நீங்கள் இடம் கட்டணும் இந்த வீடு கட்டணுன்னா முருகரை விட்டால் வேறு யாருமே கிடையாது ஸோ முருகர் தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் செய்யக்கூடிய தன்மையாக இருப்பார் அதனால் இது ரெண்டுமே நம்ம செயல் பண்ணக்கூடிய சிவாபுரி கோயில் போகிறது ரொம்ப நல்ல பலனை அது இல்லாமல் இந்த கோயிலில் பலவிதமான வழிகள் இருக்குது உள்ளே இருக்க முருகன் ரொம்ப உயரமாகவும் நல்ல ஒரு இதுவாகவும் ஜேன்டிக் அதை பார்க்குற பார்வையே நமக்கு ஒரு நல்ல ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய இதுவாக இருக்கும் எல்லா கோயிலோடும் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த முருகர் உண்டு அதே பற்றினா மயில் பச்சை நிறத்தில் இருக்கும் அங்கே இருக்க விநாயகர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பார் ஸோ அதுக்கான வழிமுறைகள் பண்ணிட்டு போகிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இந்த கோயில் குறைந்த ஆண்டுகள் அதாவது ஐநூறு இல்லைன்னா நானூற்றி இருபத்தி ஏழு ஆண்டுகள் முன்னாடி உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான் ஆனால் இருந்தாலும் பாடல்பற்ற ஸ்தலம் அந்த கோயில் வந்து மிகப்பெரிய பாடல் பெற்ற ஸ்தலம் சிறுவாபுரியாக இருக்கக்கூடிய அந்த முருகர் எல்லாத்தையும் பாலனைகள் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கிறதுனால அவர்கிட்ட போயிட்டு வருது நல்ல பலன் சொல்லுங்கள் ஓகே சார் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம் வந்த டிவி நேரம் கொரநாடு குடியரசு இன்னும் நிறைய இருக்குது அகத் சர் சொல்வார் வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வினோதினி